ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட்டு ஐஎம் செட்டப் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரம் ஹெட்ஃபோன் ஸோன். ஹெட்ஃபோன் ஸோன் கிட்டேருந்து நம்மளுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ முதல்ல வந்து ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஹெட்ஃபோன் ஸோன் அண்ட் டிடி ஐஃபையோட ஐரஸ்க்கான டேக் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் அதே டிடி ஐஃபையோட கொலாபரேட் பண்ண ஐஎம்க்கான இயர்ஃபோன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹெட்ஃபோன் ஸோனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ள எடுத்தோடனே முதல் எடுத்தோடனே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டியர் ஆடியோ ஃபைல்ஸ்ன்னு போட்டு அண்ட் இதில் வந்து என்னோடய பேரும் போட்டிருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஸோன்ஸ்க்கு ரொம்ப நன்றி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணதுக்கு. அண்ட் இன்னொரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் லிசன் டு ஐரஸ் ஆடியோ மியூசிக்னு போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐரஸ் மியூசிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுங்கள், அதாவது ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு டேக் வேணுன்றாங்க, அண்ட் ப்ளூடூத்தை வந்து அடித்து காலி பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹெட்ஃபோன் ஸோனுக்கான அந்த தேங்க்யூ கார்டு, ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாக்ஸில் மெயினாக இந்த ஹெட்ஃபோன் ஸோன் அண்ட் டான்சூ வேனர் எஸ்ஜி இந்த ஒரு ஸ்பெஷல் எடிஷனுக்கான ஐஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹெட்ஃபோன் ஸோனோட ரெண்டுமே ஹெட்ஃபோன் ஸோன் கொலாபரேட்டர் தான். ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் ஸோன் அண்ட் டான்சூ வேனர் எஸ்ஜிக்கான ஐஎம், அண்ட் இது வந்து ஹெட்ஃபோன் ஸோன் அண்ட் டிடி ஐஃபையோட ஐரஸ் டேக். இது ரெண்டுத்துக்குமான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு ஒன் வீக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே இப்போ இந்த டிடி ஐஃபை வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ உள்ள வந்து உங்களுக்கு ஹைரஸ் டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் சி டு 3.5 ஜாக் கன்வெர்ட்டர், இது கூட ஒரு கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் விண்டோஸ் பிசி லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே அடிஷ்னலாக அந்த ஒரு லைட்னிங் கனெக்டருக்கான அந்த கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் டான்சூ வேனர் எஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு ஐஎம்ஸ்க்கான ஷெல் இருக்கும், அண்ட் செப்பரேட்டாக வந்து கேபிள்ஸுக்கு ஒரு பாக்ஸில் வந்து கேபிள்ஸ் இருக்கும், அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து இயர் டப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இயர் டப்ஸ் வந்து நிறைய வேரியன்ஸ் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நல்ல பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குது, அதையும் வந்து சொல்கிறேன். அண்ட் ஒரு கிளீனிங் கிளாத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சந்திரமுகி மாதிரி இருக்குது, அண்ட் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டான்சூ வேனர் எஸ்ஜிக்கும் ஃபோன் ஸோன் அண்ட் டிடி ஐஃபையான டேக், இது ரெண்டுத்துக்குமான டிசைன் அண்ட் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹைரஸ் டேக்குக்கான ஹைலைட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் யூஸ் பண்ணி உங்களால் 32 bit அண்ட் 384 kHz வரைக்கும் ஆடியோ வந்து இதால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 105 decibels. ஸோ ஜென்ரலாக மோர் தென் 100 decibelsனாவே அது ஒரு எக்ஸலண்ட்னு சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா, இதில் நீங்கள் ஃபுல் வால்யூமில் கேட்கும் போது ரொம்ப வந்து டிஸ்டார்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ ஒரு இறைச்சலாக நாய்ஸ் கேட்குற மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்காது. அண்ட் இதில் வந்து யூஎஸ்பி ஏ டு யூஎஸ்பி சிக்கான கன்வெர்ட்டர் வந்து இருக்குது. ஸோ விண்டோஸ் பிசி இல்லை லேப்டாப்லலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ டேரெக்டாக நம்ம இந்த கன்வெர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் சியில் சொருவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக விண்டோஸ் பிசியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள்னு சொல்லலாம். அண்ட் இதில் மைக் பாஸ் த்ரூ ஃபீச்சரும் வந்து இருக்குது, அண்ட் இன்லைன் ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. அதாவது இதை நம்ம வந்து ஃபோன்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிட்டாலும் இதை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம கால்ஸ் வந்து நம்ம பேச முடியும். அண்ட் ஐஎம்ஸோட கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் பண்ணாலும் அது எல்லாமே கூட ஒர்க் ஆகும். பட் ஐஓஎஸ் டிவைசஸ்க்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாஸ் த்ரூ ஃபீச்சர். அண்ட் அடுத்து இப்போ இந்த ஐஎம் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்த ஐஎம் ஷெல் ஃபேஸ் பிளேட் அமையான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் வந்து இருக்குது, அண்டு பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டிசைன். அண்ட் இதோட ஷெல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது, இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் இருக்குது. அண்ட் இது ஒரு ராயல் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. அண்ட் இந்த ஐஎம் 2-pin கனெக்டரில் தான் வருது. ஸோ இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் கேபிள் தான், நீங்கள் மேபி ஃபியூச்சரில் வந்து கேபிள் அப்கிரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேபிள் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இது வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள், அண்ட் கேபிளோட லென்த் வந்து நல்ல ஒரு சஃபிஷியண்டாக தான் வந்து இருக்குது. ஸோ கரெக்டான ஒயர் லென்த் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. அண்ட் இந்த கேபிளில் ஒரு கண்ட்ரோல் பாக்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் தான் வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டனும் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணலாம், டபுள் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த ஆப்ஷன் கிடையாது. அண்ட் கால்ஸ்லாம் வருது அப்படின்னும் போது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது, திருப்பி அதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கமிங் காலை ரிஜெக்ட் பண்ணனா, ஸோ இதே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்கமிங் காலை ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐஎம்மோட ஷெல் வந்து எந்த அளவுக்கு லைட் வெயிட்டில் இருக்கோ அதே மாதிரி இந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக லைட் வெயிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் 3.5 ஜாக் வந்து இருக்குது, அண்ட் இன்னொரு எண்டில் இயர்புக் ஷேப்போட 2-pin கோல்டு கனெக்டர் வருது. ஸோ இயர்புக் ஷேப்போடு இருக்கிறனால வியர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கன்வீனியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த கேபிள் வந்து நம்ம இந்த பட்ஸோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐஎம் ஷெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ட்ஆர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கேபிள்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஸோ ஃபேஸ் பிளேட் நேராக பார்த்த மாதிரி வச்சு அண்ட் கேபிளில் வந்து எல்என்ட்ஆர் வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அந்த 2-pin கனெக்டரை நீங்கள் ஷெல்லோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு கரெக்டாக வியரிங் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் வியரிங் கம்ஃபர்ட்டும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட்
ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து மாறும். அண்ட் இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக 6 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வேரிங் கம்ஃபர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ளஸ் இந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் தான் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணாலும், ஸோ நீங்கள் மற்றது வந்து ஒரு மெட்டல் இது யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இயர் கம்ஃபர்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து இதோட மைக்ரோஃபோன் குவாலிட்டி அண்ட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து இன்பில்ட் மைக்கோடு தான் வருது, ஸோ அதனால் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் ஓகே தான். அண்ட் மேபி நீங்கள் விண்டோஸ் பிசியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே 3.5 ஜாக்கை டேரெக்டாக நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணும்போது, ஸோ அப்போ வந்து மைக்ரோஃபோன் டிடெக்ட் பண்ணல. பட் ஆனால் இந்த ஐரஸ் டேக்கை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ இந்த ஹெட்ஃபோன் சவுண்ட் வித் டான்சு பேனர் மைக்ரோஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பிசிலே வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் மேபி நீங்கள் பிசிலே வாட்ஸ்அப் வெப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் வெப்பில் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுறது சேட்டில், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நானும் ட்ரை பண்ணால் ஒர்க் ஆச்சு. அண்டு இதோட அவுட்புட் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸோட கிளாரிட்டி நல்லா கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது, போல்டாகவும் இருக்குது, அண்டு நல்ல வால்யூமில் வந்து இருக்குது. அண்டு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ஸ் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக, ஸோ நான் இன்டோரில் ஃபேன் நாய்ஸ்லேருந்து கால்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ மெயினாக வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதில் கொஞ்சம் நல்லாவே மினிமைஸ் பண்ணுது. அண்ட் என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் ரொம்பவே நல்லா இருக்குது, ஃபுல்லாக ஜீரோ பண்ணலாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ். பேக்ரவுண்ட் நாய்ஸும் ஸ்லைட்டாக கேட்குது, ஆனால் அதை விட என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் ரொம்பவே நல்லா உங்களுக்கு கேட்குது. அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மேபி உங்களுக்கு வந்து வால்யூம் ஃபேடு மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அப்போ நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்கள் வாய்க்கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு வால்யூம் வந்து சப்போஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக கேட்டு திடீர்னு கம்மியாக கேட்குது அப்படின்னா, அப்போ நான் இந்த மைக்ரோஃபோன் கொஞ்சம் வாய்க்கிட்ட வச்சு பேசுனீங்கன்னா அப்போ இன்னும் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். உங்களோட வாய்ஸ் ரொம்பவே வந்து குவாலிட்டியாக அண்ட் கிளாரிட்டியாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அண்ட் அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐஇஎம் செட்டப்புக்கான ரிவ்யூ. ஸோ நான் வந்து இந்த டான்சு பேனர் எஸ்ஜி ஐஎம்மோட ஹெட்ஃபோன்ஸ் ஒனோட இந்த DDi5 டேக்கோட வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து கேட்டேன். ஸோ மேபி நீங்கள் இதை வந்து டான்சு பேனர் எஸ்ஜி மோட செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறீங்கனாலும், ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் சவுண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக தான் வந்து இருக்கும். பட் என்ன அந்த டேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா, ஸோ இதில் 32-bit அண்ட் 384 kHz சாம்பிள் ரேட் வரைக்கும் இதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹைரஸ் ஆடியோலாம் கேட்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆப்பிள் மியூசிக்கில் ஐரஸ் ஆடியோஸ்லாம் ஹை ரெசல்யூஷன் லாஸ்ட்லெஸ் ஆடியோ வந்து கேட்டேன். அண்ட் இதில் என்ன இன்னொரு பெனிஃபிட்னா, ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப ஓல்டர் சாங்ஸ் கேட்குறீங்க, அது வந்து இப்போ ஏன்னா இப்போ ஓல்டர் சாங்ஸ்லாம் வந்து 16-bit தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் இல்லை வந்து ஒரு கம்ப்ரஸ்ட் ஆடியோவே கேட்குறீங்க அப்படின்னாலும், ஸோ அந்த மாதிரி ஆடியோ கேட்கும்போது ஒன்ஸ் நீங்கள் டேக் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது இந்த டேக் வந்து நான் வந்து இது ஒரு 16-bit ஆடியோவோ 24-bit இல்லை 32-bit மாற்றுன்னு சொல்ல வரல. ஸோ ஈவன் நீங்கள் கம்ப்ரஸ்ட் ஆடியோ இல்லை 16-bit ஆடியோவாக இருந்தாலும், வழக்கமாக இதை யூஸ் பண்ணாமல் கேட்கும்போதும் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி கேட்கும்போது அந்த சவுண்டோட குவாலிட்டியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ இப்போ இது ரெண்டு காம்பினேஷனில் நான் வந்து சாங்ஸ் வந்து கேட்கும்போது ஆப்பிள் மியூசிக்கில் யூஸ் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஹை குவாலிட்டி ஆடியோஸ் டவுன்லோட் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன். சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும், ஸோ மிட்ஸாக இருக்கட்டும், பேஸ், ஐஸ், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து சவுண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. எல்லா சவுண்ட்ஸ் ஒரு சாங்கில் நீங்கள் குட்டி குட்டி நுணுக்கமான சவுண்ட்ஸ் பேக்ரவுண்டில் வரும், அந்த எல்லா சவுண்ட்ஸும் உங்களால் நல்லாவே ஹியர் பண்ண முடியும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, இந்த சவுண்டு கேட்குதா அப்படின்னு நீங்கள் வந்து அதை கவனிக்க தேவையில்லை, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புது புது சவுண்ட்ஸ்லாம் நீங்களே வந்து உணர்வீங்க. அண்ட் நெக்ஸ்ட் அந்த சவுண்ட் ரீப்ரொடக்ஷனோட ஒரிஜினாலிட்டின்னு பார்க்கும்போது, ஸோ அதை தான் சொன்னல ஆல்ரெடி இதோட காம்பினேஷனில் பார்க்கும்போது, ஸோ ரொம்ப லைவ்லியாக இருக்கும். வோக்கல்ஸ்லேருந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து லைவ்லியாக வந்து இருக்கும். ஸோ இதில் ஓவராலாக இதோட சவுண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் தான். மெயின்லி மிட்ஸ் வோக்கல்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் ஹைலைட்டாக வந்து இருக்கும். அண்ட் வோக்கல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பான வோக்கல்ஸ் கிடையாது, ஏன்னா இதில் ட்ரபிள் வந்து குட்டாக இருக்குது பட் ரொம்ப ஷார்ப்பான அந்த ஒரு சவுண்ட்ஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் வோக்கல்ஸ் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக வந்து இருக்குது, கிறிஸ்டல் கிளியர் குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ வோக்கல்ஸ் தான் மெயினாக வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சாங்கில் எப்படி கம்போஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் பேஸ் இருக்கும். நல்ல ஒரு ஸ்லைட்டான ஒரு பஞ்சி எஃபெக்ட் வந்து இருக்குது பட் ரொம்ப பேஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் இதில் ஒரு விஷயம் வந்து இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஹெட்ஃபோன் ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 different சைஸ் ஆஃப் இயர் டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக அந்த இயர் டெப்ஸில் இன்னர் டயா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் இன்னர் டையாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸ் இன்னர் டையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த இயர் டெப்ஸை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு சவுண்ட் சிக்னேச்சரில் கண்டிப்பாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இயர் டெப்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இன்னர்
டயா வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும். ஜென்ரலாக ஏர் டிப்ஸில் வந்து இன்னர் டயா ஸ்மால் சைஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ட்ரபிள் அண்ட் மிட்ஸ் அந்த ஓக்கல்ஸ் அதுதான் வந்து ஹைலைட்டாக வந்து தெரியும். பேஸோட ரெஸ்பான்ஸ் வந்து லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப பூஸ்டடாக வந்து தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் இயர் டிப்ஸ் வந்து எடுத்துட்டு இயர் டிப்ஸோட இன்னர் டயாவோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கிற இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக பேஸோட ரெஸ்பான்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கே வந்து பேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆட் ஆகி இன்னும் ஒரு மோர் பஞ்சினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக அந்த பெரிய இன்னர் சைஸ் உள்ள அந்த இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணி கேட்கும் போது ரொம்பவே என்ஜாயபிளாக வந்து இருந்தது எனக்கு ஆடியோ கேட்கும் போது. ஸோ உங்களுக்கு பேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இயர் டிப்ஸ் வந்து நான் சொன்ன அந்த இயர் டிப்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சவுண்ட் ஸ்டேஜ். சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களால் நீங்கள் மெயினாக வந்து இதில் என்னென்னா நீங்கள் அந்த இயர் டிப்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு காதில் நல்லா நல்லா சீலிங் இருக்கா பார்த்துங்க, டைட் ஃபிட்டிங் இருக்கான்ட்டு. ஏன்னா அந்த டைட் ஃபிட்டிங் இருக்கும் போது தான் உங்களால் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். எஸ்பெஷலி வந்து சவுண்ட்ஸ் வந்து ஏன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எல்லாமே நீங்கள் பிளாக் அவுட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் பிரெயின் வந்து கரெக்டாக நீங்கள் கேட்குற ஆடியோவை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணும். அப்படி பண்ணும் போது என்னென்னா, ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து சென்டர் ஃபோக்கஸ்டு வோக்கல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட்டு இது எல்லாமே வந்து உங்களால் நல்லா உணர முடியும். ஸோ இப்போ சென்டர் ஃபோக்கஸ்டுன்னும் போது இப்போ ஒரு சில சிங்கர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும், ஒரு சிலது ஸ்டீரியோ வோக்கல்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆடியோவை உங்களால் நல்லா உணர முடியும். அண்ட் தென் வந்து ஸோ இப்போ வித் அந்த டெப்த் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆடியோ கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சாங் வந்து தெரியும் பாருங்கள். ஸோ இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஒன் மினிட் நீங்கள் ஃபுல்லாகவே கேட்டிங்கனாவே தெரியும். இதில் உங்களால் அந்த சவுண்ட் ஸ்டேஜ் மெயினாக அந்த வித்துன்னா இந்த அகலம். ஸோ அகலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்கில் லெஃப்ட் சைடில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் வரும், ரைட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் சவுண்ட் வரும், அண்ட் சென்டரில் வந்து ஒரு சிங்கர் வந்து பாடுவாங்க. ஸோ இது வந்து டெப்த் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜ். ஸோ சென்டரில் வந்து ஒரு சிங்கர் பாடுறது, அதுக்கு பின்பக்கத்தில் ஸோ அது மேபி ட்ரம்ஸா எப்படின்னு தெரியல எனக்கு, அந்த சவுண்டு ஒன்று கேட்கும். ஸோ இந்த மொத்தமாக ஒரு ஃபோர் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் வோக்கல்ஸ் இது எல்லா சவுண்ட்ஸுமே உங்களால் சேம் டைமில் வந்து அந்த ஒரு சாங்கில் வரும். அது நாலுமே உங்களால் நல்லாவே உணர முடியும், அண்டு எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாமல் அது உங்களால் வந்து உணர முடியும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். அண்ட் ஓவரால் வால்யூம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெரி ஹை வால்யூம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 60-70% வால்யூமே கண்டிப்பாக எனஃப் தான், அதுக்கு மேலே தேவையில்லை. வெல் காய்ஸ், அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த ஐஎம் செட்டப்போடக்கான ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஐஎம் செட்டப்பில் வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.